உறவுகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்துட்டு வந்த படம் அப்படி நைட்டோ நைட்டாக பார்த்துட்டு நைட்டோ நைட்டாக ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு. படத்துடைய பேர் வந்து கிளாப். முதலே சொல்லிடுறோம், அந்த படத்தை வந்து எதற்கும் புரிஞ்சு நீங்கள் பார்க்கலாம். சோனி லைவில் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம். ஒரு மோட்டிவேட் பண்ணுற கதை அப்படின்னா நமக்குள்ளே எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதாவது ஹீரோவுக்கு நிறைய தடை வரும், அந்த தடையை தாண்டி ஹீரோ வந்து கடைசியில் ஜெயிப்பார், நம்மெல்லாம் மோட்டிவேட் ஆகும். இந்த படம் வந்து விளையாட்டு சார்ந்த படம். அப்போ வந்து இயல்பாகவே அதில் தடைகள் நிறையா இருக்கும். நிச்சயமாக முடியும் போது ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. அது இந்த படத்தோட முதல் ப்ளஸ் என்னென்னா நடிகர்களுடைய பங்களிப்புன்னு சொல்லலாம். அதாவது செயற்கைத்தன்மை காட்டக்கூடிய நடிப்பு அந்த படத்தில் வழங்க முடியும், அதுக்கான சூழல் இந்த படத்தில் அதுக்கான பிளேஸ்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் யாருமே செயற்கைத்தன்மையாக நடிக்கலை, செயற்கையாக நடிக்கலை, ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ ஆதி வந்து, அதாவது காலத்தை வெல்வதற்கு கால் ஒரு தடை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அவருக்கு, அதை வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து ஒரு அவருக்குள்ள ஒரு தாழ் மனப்பான்மை இருக்கும், அவருக்குள்ள ஒரு இயலாமை இருக்கும், அவருக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும், அவருக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக உள்வாங்கி வந்து பிரில்லியண்டாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் நாசர் சார், அவர் சொல்ல வேண்டாம், அவர் அதாவது சிவாஜி நல்லா நடிப்பார் அப்படின்னு சொல்ல தேவையில்லை இல்லையா. அதை மாதிரி தான் நாசருடைய நடிப்பு, அவர் நல்லா நடிப்பாருன்னு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் அவருடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் தீரியமாக எழுதியிருக்கலாம். அப்புறம் ஹீரோயின் ஆதியோட மனைவியாக வர்றாங்க, அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. முனிஷ்காந்த் வந்து படத்துக்கு ஒரு சைட் கிக்கராக ரொம்ப சூப்பராக இருக்கார். அந்த பொண்ணு படத்தில் வந்து ஓடக்கூடிய ஒரு பொண்ணு, படத்தை அழகாக எடுத்து ஓட்டிகிட்டு போகிறதே அந்த பொண்ணு தான். அவங்களுடைய கண்ணும் சரி, அவங்களுடைய அந்த முகபாவனைகளும் சரி, அவங்களுடைய மனசு நினைக்கிறத முகத்தில் கொண்டு வர அந்த ஆக்ஷனும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோலி சோடாவில் கூட அவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க, பேர் டக்குன்னு மறந்துடுச்சு. ரொம்ப அருமையான ஒரு இவங்களுடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பிற வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், அதாவது வந்து கடந்த காலத்தை வந்து எப்போதுமே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருந்தால் அது வந்து நம்மளை நிகழ்காலத்தில் செயல்பட விடாது, மனசை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ கடந்த காலத்தை நம்ம என்ன தான் நினச்சி பார்த்தாலும் திரும்பி வரப்போகிறதே கிடையாது. ஸோ அப்போ அதை அப்படி நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதா நம்மளை வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் அப்படின்ற மெசேஜ் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். முன்னே சொன்ன மாதிரிங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த படத்தில் வந்துட்டு எதுவுமே சொல்லப்படாத கதை அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் எதையும் வலிஞ்சி திணிக்கவும் இல்லை, ரொம்ப இயல்பாக அதன் போக்கிலே வந்து படம் போகுது. ஒரு சில இடத்துல வந்து சின்ன சின்ன தடைகள் வந்த மாதிரி தெரிஞ்சாலும் அந்த தடைகளெல்லாம் தகர்த்து எரிஞ்சு போகக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இயக்குனர் பண்ணியிருக்காரு. வசனங்களும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு, ஒளிப்பதிவு வந்து நல்லா இருந்தது. அப்புறம் இளையராஜாவோட மியூசிக், அதாவது படத்தில் வந்து ஓட்டம் அதிகமாக இருக்குது, அந்த ஓட்டத்துக்கு சில நேரத்தில் இசை ஈடு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான உண்மை தான். அப்புறம் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்ம வந்து ஒரு இலக்கை அடையணுன்ட்ருப்போம், அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியலைன்னு வைங்களேன், நமக்கு தெரிஞ்சவங்களோ வேண்டியவங்களோ யாராவது அந்த இலக்கை அடையும் போது நமக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும், சின்ன ஒரு பொறாமை கூட இருக்கும், சார் நம்மளால் முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால் முடியாத ஒரு இலக்கை இன்னொருத்தங்க அடைகிறாங்க, அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்துடும், என்னவோ நம்மளே ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் இல்லையா. அந்த ஃபீல் வந்து ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் படத்தோட கதையை சொல்ல நினைக்கிறேன், ஏன்னா சொல்லாமல் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரேமில் வந்தாங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதை மாதிரி இந்த படத்தில் வந்து பத்திரிகையாளர் ஆபிர்காம், அதை கூடாங்கி நாங்கள் சொல்லுவோம், அவர் வந்து ஒரு ஃப்ரேமில் வரும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போதுமே உடன் இருக்கவர்கள் வெற்றி பெறும்போது இயல்பாக நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வர இயல்பு தானே. ஸோ நம்மளும் வெற்றி பெறுவோம், அதுக்கு முன்னாடி பல பேரை வெற்றி பெற வைப்போம், அதுக்கு நம்ம உதவியாக இருப்போம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோனி லைவில் போய் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க, நல்ல விஷயமா இருக்கும். நன்றி, வணக்கம்.